தமிழ் ஸ்டார் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். நான் ஜெயராஜ், இயக்குனர் இமயம் பாரதிராஜாவுடைய தம்பி. நான் தயாரிப்பாளர், தயாரிப்பில் ஒருங்கிணைப்பாளர், அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் எங்கள் கம்பெனிக்கு. திடீர்னு சரவணன் சார் வந்தார். வந்தது, சார் எங்கள் படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. சொன்னேன், சார் ஐயோ சாரி, தப்பாக வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இயக்குனர் எங்கள் உள்ளே இருக்கார், அவர் போய் பாருங்கள் அப்படின்னேன். இல்லை இல்லை, அவர் பார்க்க வரல, பாரதிராஜா சார் பார்க்க வரல, உங்களை தான் பார்க்க வந்தேன் அப்படின்னாங்க. அதனால் எனக்கு ஆச்சரியம், ஏன்னா என்னை நடிகை கூப்பிட்றீங்களே அப்படின்னு. எனக்கு நடிகை தெரியாது சார் சத்தியமாக அப்படின்னு. இல்லை அதுதான் எனக்கும் வேணும் அப்படின்னு கேட்டார். அப்புறம் சார் நீ ரொம்ப சொன்னேன், இல்லை சார் எனக்கு நடிகை தெரிஞ்சிருந்தால் நிச்சயமே எங்கள் அண்ணன் வந்து ஏதோ கதாபாத்திரம் கொடுத்துருப்பாரு, நடிச்சிருப்பேன் சாரி அப்படின்னேன். இல்லை இல்லை, எனக்கு டேரக்ட் தெரியாது, வாங்க ரெண்டு பேரும் மோதி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அங்கே போய் படம் பார்க்குற, அங்கே ஸ்பாட்டுக்கு போனது பின்னாடி தான் அவர் எவ்வளோ பெரிய மாமனிதன் அப்படின்னு தெரிய வந்துச்சு. ரொம்ப சிறப்பாக இயக்குனார். அது அந்த அளவுக்கு நான் பண்ணினேன்னா பண்ணலை அப்படின்னு படம் பார்த்தா தான் தெரியும். நான் என்னை பொறுத்தளவில் ஓரளவுக்கு பண்ணியிருக்கிறேன், இன்னும் நல்லா பண்ணியிருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. எனக்கு முத படனால எனக்கு சற்று கொஞ்சம் தெளிவு இல்லாமல் இருந்தேன். இனி அடுத்தடுத்து வரும்போது நிச்சயமாக நல்லா பண்ணுவேன். இந்த படம் பார்த்துட்டு சொல்லுங்கள் நான் நல்லா பண்ணியிருக்கேனா இல்லையான்னு. இந்த படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. அதுலேயும் இதில் எல்லா கலவைகள் இருக்குது. அதை வந்து காமெடி, லவ், மியூசிக்கு, கதை எல்லா அம்சங்களும் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. ஒரு புது இயக்குனர் மாதிரி அவர் இது பண்ணலை. ரொம்ப நல்ல படம், ரொம்ப தரமான படம் கொடுத்துருக்கிறாரு. தயவு பண்ணி நீங்கள் எல்லோருமே தியேட்டரில் போய் படம் பாருங்கள். வீடியோலேயும் சிவிசிடிலேயும் எதுவும் படம் பார்த்துறாங்க. தயவு பண்ணி ஒரு மீடியா நினச்சதுன்னா ஒரு படத்தை எந்த அளவுக்கு உயர்த்தணுமோ உயர்த்த முடியும். அதனால் நீங்கள்லாம் சேர்ந்து எங்களை கைதூக்கி விட்டிங்கனாக்கா ரொம்ப நன்றி உடையவர்களாக இருப்போம். எங்களை மாதிரி சின்ன சின்ன ஆட்களை நீங்கள் கைதூக்கி விடுங்க, நல்ல வெற்றி படமாக்குங்க இந்த படத்தை அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுட்டு இதை முடிச்சுக்கிறேன். வணக்கம்.